நம்மளாலே ரீச் பண்ண முடியும் அப்படின்ற எங்க எங்க வந்துச்சு அந்த கான்ஃபிடன்ட்? ஆக்சுவலா இந்த கேள்விக்கு முன்னாடி ஒரு பெரிய உண்மை இருக்கு, சொன்னா லைட் ஷிஃப்ட் முடிச்சு தூங்கி வைப்பான ஒரு சீனர் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு என்னன்னே தெரியாது. நான் போன் பண்ணி லிப்டா ஜனரா வரண்டான் இன்னைக்கு நைட் நீ சிங்கிளா கமிட்டடா. இந்த நாய் நாட்டுல இருந்த என்ன இறங்க என்ன ஆளுக்கு ஒரு ஃபேக் ஐடி வச்சுக்கிறானுங்க. எவனாலே கண்டுபிடிக்க முடியாத ஃபேக் ஐடி நான் பாத்துறேன். உங்க நேம் என்ன ஃபேஸ்புக்ல? எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு இன்டர்வியூ க்ளோனஸ் சேனல் க்ளோஸ். ஆதன் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாப்பி தீபாவளி. ஆதன் தமிழ் நேரில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. இது தீபாவளி ஸ்பெஷல். இன்னைக்கு நம்ம கூட இருக்க டீம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து இந்த அவங்க நேம்லயே பயங்கர ஃபேமஸ் ஆனவங்க. லேட்டா வந்தாலும் பயங்கர லேட்டஸ்டா அண்ட் யங்ஸ்டர்ஸ்க்கு எப்படி பிடிக்குமோ அந்த வகையில எல்லாருக்கும் அவங்கள ஸ்டைல்லயே வீடியோ கொடுத்துட்டு இருக்காங்க. கோனேஜ் டீம் நம்ம கூட இருக்காங்க. வெல்கம் டு தி ஷோ பிரதர். சென்னைதான் பொதுவா ஒரு டீம்ல வந்து நம்ம யூடியூபர்ஸ் எல்லாரும் ஸ்டார்ஸ் வந்து நாங்க இண்டிவிஜுவலா இன்டர்வியூ பண்ணிருக்கோம். ஒருத்தர் இல்ல ரெண்டு பேர் இல்ல மூணு பேர் டீம் அதிகபட்சம் வருவாங்க. இன்னைக்கு நீங்க நாலு பேர் உங்களை ஏன் நாங்க இன்வைட் பண்ணிருக்கோம் அப்படின்னா, நாலு பேர் தான் பிளஸ் நீங்க நாலு பேர் தான் யூடியூபர்ஸ் அந்த டீமுக்கே நீங்க தான் அப்படின்றப்போ உங்க நாலு பேரையும் விட்டுட்டு ஒருத்தர் விட்டுட்டு எல்லாரையும் கூப்பிட முடியாது. சோ அதுக்காக பதில் நான் இப்ப சொல்லிட்டேன் ஓகேங்களா. விட்டு வந்திருப்பாங்க இல்ல அப்புறமேட்டு பாக்குறவங்க திட்டுவாங்க, ஏன்டா மூணு பேத்த கூப்பிட்டியே அவரை ஏன் விட்டுட்ட அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இருந்தாலும் உங்களோட ஃபேன் சார்பா நான் என்னோட ஷோக்கு வெல்கம் பண்ணிக்கிறேன். அண்ட் வந்து கோனைஸ் அப்படின்ற நேம் எந்த ஒரு இதுல எடுத்தீங்க, என்ன ஐடியா? அது வந்து நம்ம தலைவர் வடிவேல் டைலாக் தான். கோனைஸ் அம்மா பண்டிகை காலத்துக்கு கோயிலுக்கு வெளியே வைப்பாங்க அப்படின்னாரு அரசு படத்தில். நான் எதாவது யோசிச்சு பார்த்துட்டு இருந்தோம். குல்ஃபி ஐஸ்னு ஒரு கடை இருந்தது, என் ஃப்ரெண்டு கேமராமேன் பிரவீன் இருக்கான். குல்ஃபி ஐஸ் நல்லா இருக்குது, ஏன்னா அதுக்கு வடிவேல் டைலாக் வந்து செட் ஆகிற மாதிரி எதுவுமே இல்லை. கோனைஸ்ன்னு தான் சரி, கோனைஸ் டைட்டில் போடுறப்போ நம்ம தலைவர் டைலாக் போட்டு விட்டால் வந்து ரீச் ஆகிடும் அப்படிதான் வந்தது. எல்லாத்துக்குமே எங்களுக்கு வந்து வடிவேல் சார் தான். வடிவேல் சார், வடிவேல் சார் வந்து ஒரு இன்ஸ்பயர். வடிவேல் சார், சிங்கமுத்து, அவங்க ரெண்டு பேர் தான். இல்லை எவ்வளோ டைலாக் இருக்கு. ஸோ இது மென்ஷன் பண்ணி இதுதான் இந்த பர்டிகுலராக எல்லாருக்கும் இதுதான் தோணுச்சு அப்படின்ற மாதிரி தோணுச்சுலாம் இல்லை. ஒரு நைட்டு ஒரு மணி நேரம் சேனல் சரி வீடியோ எடுத்துட்டு பேர் வைக்கணும்டா. சரி வடிவேல் டைலாக் ஏதாவது யோசிப்போம்னா எங்களுக்கு டப்புன்னு அதாவது வந்தது அரசு டைலாக். சரி நல்லா இருக்க வச்சு விட்ருவோம் கோனேஸ். ஓகே, இப்போ நிறைய சேனல்ஸ் இருக்கு தெளிவா. யூடியூப் ஓப்பன் பண்ணாலே ஒரு இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்லாம் இல்லை, எல்லாருமே வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளும் போட்டால் இந்த ஃபீல்டில் இந்த ஜென்ரேஷனில் நம்மளாலே ரீச் பண்ண முடியும் அப்படின்ற எங்கே வந்துச்சு அந்த கான்ஃபிடென்ட்? ரொம்ப சைலண்டா இருக்கீங்க, ரொம்ப பெரிய கேள்வி இருக்கா. ஜி, ஆக்சுவலா இந்த கேள்விக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய உண்மை இருக்கு, சொன்னா வீடியோ எல்லாம் சம்பிச்சு போயிடும். ஒரு நாளைக்கு வந்து எவ்வளவு நாளும் பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டாரு. சரி, பத்து பேர் வீடியோ பாக்குறப்ப நம்ம வீடியோ பாப்பாங்க அப்படி ஒரு நம்பிக்கை தான். ஓகே, எந்த சேனல் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன்? இவங்களை பார்த்து இவங்களை மாதிரி பண்ணலாம் இல்லை இவங்களை மாதிரி நம்ம வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆரஞ்ச் சேனல் தான் சொல்லுங்க ஜி, பெருமையாக இருக்கும் ஆரஞ்ச் சேனல். அப்போ தமிழ் நடல் பண்ணி எனக்கு என் சேனல் தான் இன்ஸ்பிரேஷன். தப்புதையா தப்புதையா அவங்க சொல்றப்ப என்ன கேட்டிருக்கணும். அதான் லைட்லாம் நல்லா இருக்கு பண்ணிருக்கீங்க. இல்ல எனக்கு எப்பவுமே என் சேனல் தான் இன்ஸ்பிரேஷன். இந்த சேனல் பார்த்து தான் நான் இன்ஸ்பயர் ஆனேன் அப்படின்ற மாதிரி. ஆதன் வீடியோ சொல்றேன். ஆதன் வீடியோ மூணு பேரும் சொல்லிதான் டவுட் கேக்குறாருன்னா
வேற லெவல்ல இருக்காரு தெரியாம கேட்டேன். தலைவா வேற மாதிரி போயிட்டு இருக்கான் லைஃப்லாம் சரியா, யூடியூபின் வடிவன் கூப்பிட்டு இருக்காங்க எல்லாரும் அவனை வெளியெல்லாம். ஜம்ப் கட் பார்த்து நல்லா பண்ணுறாங்க, நம்மளும் பண்ணலாமா? விஸ்கா முடிச்சு சும்மா தானே உட்காந்துரும். அப்படிதான் எனக்கு வந்து தான் ப்ரோ ஜம்ப் கட் சிவன் சொல்லி தான் நானே பார்க்க ஆரம்பித்தேன். திடீர்னு கூப்பிட்டு வாடா சுட்டு வாடான்னா என்ன சுட்டுனே தெரியாமல் போய் ஒரு நைட் ஃபோன் பண்ணி எல்லாரையும் லைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு தூங்கி வைப்பானு ஒரு சீன் இருக்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு என்னன்னே தெரியாதே தெரியாது. நான் ஃபோன் பண்ணி லிப்டாக இருக்கிறடா வரண்டான். மூஞ்சி இந்த கடிச்சிட்டு இருக்கும் போதே நீ அக்காவை ரசிக்கிறியே, முக்கவாசி இந்த 90s கிட்ஸ் வந்து நிறைய நீங்க பிரதிபலிச்சிட்டு இருக்கீங்க. அந்த சாங் ஆகட்டும், அப்ப வந்து சீரியல் ஆகட்டும், எல்லாமே இது யாரு உங்களுக்கு இந்த ஐடியா கொடுக்குறா இந்த கண்டென்ட் பண்ணலாம்டா, இதுலயே நம்ம தொடர்ந்து பண்ணா நம்ம நல்ல ரீச் இருக்கும் அப்படின்னு. அது வந்து ஒரு 16 பேர் கொண்ட குழு வேலை செய்யுது. நான் ஸ்டார்டிங்லயே பிளேயர் சொல்லி போட்டேன், இவங்க 4 பேர் தான். 4 பேர் தான் இப்போ நைட் உட்காந்து யோசிப்போம். சின்ன வயசுல அதெல்லாம் நிறைய பண்ணியிருப்போம்ல, அது என்னத்தனா இப்பயும் அதே மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிக்கலாம் அப்படின்னு யோசிச்சோம். அது எல்லாரும் பிடிச்சிருச்சு. அவரு ஓகே, உங்க டீம்ல ஒரு கேல் ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு, பொண்ணு நேம் யாராவது யாரு மென்ஷன் பண்றீங்கன்னா கரெக்டா சொல்றேன். நீங்களே சொல்றீங்களா? வந்து மேகா ஃபேஷன் யாரும் இல்ல விக்க வச்சுட்டு வந்துட்டோம். நீ இருந்துட்டு வந்திருந்தா இங்கே காமிச்சிருப்பேன். ஷூட்டிங் கூப்பிடுவோம், இனி நைட் வரைக்கும் சொல்லுவாங்க நான் வந்துடுறேன், காலில் ஷார்ப்பாக இருப்பேன், சீன்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். காலில் ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டாங்க. எனக்கு இதே மாதிரி நடந்துகிட்டே இருந்த ஒரு 3 வீடியோ ரொம்ப காண்டாச்சு. ஒரு விக்கை வாங்கி இவனு மாட்டி விட்டேன், வேற வழி தரல எனக்கு. இவனுக்கு ஒரு மாதிரி அதான் பார்ப்பாரு, அதான் பார்க்காத நடிச்சு விடு அப்படின்னு பண்ணி விட்டோம். ஓகே, இவங்க 3 பேருமே வந்து இப்போ ஐடி சம்மந்தமான ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் நடிக்க வைக்கணும், இவங்களுக்குள்ள நடிப்பு திறமையெல்லாம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு எப்போ எங்கால கால் மணி நேரம் வீடியோல ஃபர்ஸ்ட் டைலாக் தெளிவா செஞ்சிட்டீங்க தெளிவாரா ஹைலைட்டு. ஃபவுண்டர்லாம் இல்லை ப்ரோ, காலேஜ் முடிச்சுட்டு நாங்கள் கிளாஸ்மேட் நிறைய பேர் ஒரு 6-7 பேர் உட்காந்துட்டு இருந்தோம். என்ன பண்ணுறதுல வந்து நாங்கள் வந்து வெட்டிங்லாம் பண்ணுவோம். எவ்வளோ நாள் தான் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி இதே பண்ணிட்டு இருக்கிறது. எல்லாரும் யூடியூப் சேனல் ஜியோ வேற வந்துச்சு, நெட்டு கஸ்டமர்லாம் கஷ்டம் இல்லை, அப்படின்னா பார்க்க முடியாது வீடியோலாம் கஷ்டம். காலேஜ் டைம்லாம் எந்த வீடியோமே பார்க்க முடியாது கஷ்டம். அழுத்தி சொல்ற ஒரு மாசம் கஷ்டமா இருக்கும். என்கிட்ட அது மேலே ஒரே கேமரா 60D மட்டும் இருந்துச்சு, சரி அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது தான். எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணது நான், அவ்வளோதான். அவ்வளோதான், எவ்வளோ பெரிய விஷயத்த இவ்வளோ சிம்பிளாக சொல்லிட்டு இருக்கு. அது வந்து மொத்தமாக உங்கள் டீமில் எவ்வளோ பேர் இருக்கீங்க? இந்த எடிட்டர், கேமராமேன், ஏன்னா அந்த மியூசிக் ஆகட்டும், சவுண்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணுறதாகட்டும், இந்த கேமரா ஒர்க் ஆகட்டும், ஸோ எவ்வளோ பெரிய டீமில் இருக்கீங்க? இல்லை கேமராமேன் மட்டும்தான் எடிட்டிங் டீம்ல ஒரு 3 பேர் போட்டுப்போம், கேமராமேன் குழுல ஒரு 4 பேர் போட்டுப்போம், அவங்க டிவை காஸ்டிங் மேனேஜர் ஒருத்தன் போட்டுப்போம், சிஇஓ ஒருத்தர்
எடிட்டர் கேமராமேன் அப்புறம் இல்ல இல்ல கேமராமேன் அப்புறம் சொல்றேன் எடிட்டர் டைரக்ஷன் கண்டென்ட் கிரியேட்டர் இல்ல இல்ல அதான் ஒரு நிமிஷம்டா லிஸ்ட் இருக்கு இதோ லிஸ்ட் எழுதி வச்சிருக்கேன் கேமராமேன் எல்லாம் இருக்காங்க இது இதுக்கு இவர் தான் ஓனர் எடிட்டரு அப்புறம் வந்து டைரக்ஷன் கண்டென்ட் கிரியேட்டரு அப்புறம் கேஸ்டிங்க்கு எல்லாமே இவர் தான் கேமராமேன் மட்டும் தான் அந்த ஷோக்கு வரல நீங்க மத்த வேற யாரும் கேட்குறதா சொல்றியே அவர் கேட்பார் எல்லாத்தையும் இருப்பான்டா நீங்க முன்பு என்ன பண்றீங்க என்ன பண்ணுவேன் மூஞ்சதுமே இங்க வைக்கிறது இப்ப நம்ம சொல்லு இல்ல இல்ல நான் கேக்குறேன் அந்த கொஸ்டின் அப்படில கேட்பட்டேன் அப்ப நீங்க என்ன மாதிரி ரோல் பண்றீங்க இதுல அப்படின்ற மாதிரி நான் கேக்குறேன் என்ன பண்றீங்கன்னு கேட்க வரீங்க இந்த ஃபோன் பண்ணி ஷூட்டிங் இருக்கா அப்படின்னா இருக்கா வந்துடுறேன் அப்படின்னா தலைவர் ஆமா ஓகே அதை வந்து நம்ம நைட் ஒரு வாட்டி கதை சொல்லியிருப்போம் சாயங்காலம் ஒரு வாட்டி கதை சொல்லியிருப்போம் இதான் சீன் அப்படிலாம் சொல்லியிருப்போம் அப்புறம் நான் என்ன பண்ணுறேன் இதில் அப்படின்னா ஆத்திரமா இருக்கும் அந்த வாட்டி ஒரு எண்ணெய் காமெடி பார்த்துருக்கீங்களா என்ன தான் வேணும் சிங்கமுத்து கதிரி ஓடு வருவாரு அப்பா உட தெரியாம பேசிக்கலாம் அப்படின்ட்டு அது வந்து கத்திரி ஓடலாமான்னு இருக்கும் இது முக்கியமான மட்டும் பார்த்துட்டாரு குரூப்ல ஆல்மோஸ்ட் ஸ்கிரிப்ட் டைப் பண்ணி அமைச்சிருவாப்ல ஓகே ஸ்கிரிப்டை படிச்சிருவாப்ல காலைல வந்துட்டு இப்ப என்ன பண்றோம் நான் என்ன பண்றதுன்னு கேப்பாப்ல காலையில 6 மணிக்கு எந்திரிச்சா அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கணும் யாரு லேட்டா வருவாங்க அதிகமா அதுதான் எங்களுக்கு 4 எபிசோடுமே நல்லா போச்சு நல்லா போச்சு அதுதான் வந்து இண்டிவிஜுவலா கே பார்த்து உங்களை ஐடென்டிஃபை பண்ணாங்களா ஒரு வாட்டி பார்த்த ஒருத்தர் குரூர்னு பார்த்தாரு அவர் வீட்டு வாசல் யாரும் வண்டி வச்சிருந்தேன் அடி புறாரு பொழுது கேட்ல நின்னுறாரு சொல்லிட்டு பயிட்டு வந்து நான் பின்னாடி நவுத்திட்டேன் அப்புறம் வந்து நீங்க யூடியூபர் தானே ஆமா நேர்ல பார்க்க வேற மாதிரி இருக்கிட்டு போயிட்டு ஆஹா அவனா நீ ஓகே அந்த அளவுக்கு பரவாயில்லடா நம்மளே சொல்லிட்டாங்களா அப்படின்ற மாதிரி தலைவர் உங்களை யாரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளீஸ் நல்லா கேளுங்க நைட் மடி பாக்கு இது எங்களுக்கு एक्चुअली வந்து மடி பக்கத்துல தான் முதல்ல அந்த ஸ்டுடியோ ஆபீஸ் வச்சிருந்தோம் ஓகே அப்ப ஆபீஸ் ஆபீஸ் வச்சிருந்தோம் எவ்வளவு நெஞ்சி தெரியுது இல்ல அது ஆபீஸ் இல்ல அது பகல்ல விடு சூட்டப்ப ஆபீஸ் அப்படிதான் நம்ம சொல்லிக்கணும் ஸோ அதாவது வந்து வீக்கெண்டில் ஷூட் பண்ணேன் சாட்டர்டே சண்டேல நான் ஃப்ரைடே நைட் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கோசம் நான் கிளம்பிடுவேன் அப்போ நினச்சுன்னா ஒரு வந்து 12:12 ஆயிடுச்சு ஸோ எப்போ போல போலீஸ்காரங்க செக்கிங் வந்தாங்க என்ன வந்து பார்த்தோன்னே நான் ஹெல்மெட்டை கைட்டு அப்படின்னு சரி நான் கைட்டினே அவர் பார்த்துட்டே இருந்தார் எல்லாத்தையும் பார்த்தோன்னே தம்பி உங்க எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்போ கரெக்டாக வந்து ஒரு 2-3 எபிசோட் போன டைம் அது வந்து இந்த பப்ஜி சீரீஸ் நீ தானே அந்த இது யூடியூப்ல பப்ஜி இதில் வந்தவன் அப்படின்னு சொன்னேன் நம்ம கேமராவில் பார்க்க ஒரு மாதிரி இருக்க நேரில் பார்க்க ஒரு மாதிரி ரொம்ப இதுவாக இருக்கேன் சரி இங்கே எங்கே போகிறேன் இங்கே தான் ஸ்டுடியோ இருக்கா சரி சரி கிளம்ப கிளம்பு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டார் அது வந்து நான் அவங்கள்ட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன் போலீஸ்காரங்க கொண்டு வந்து நம்ம தெரியாது நம்ம தெரியாது ஆனால் சொன்ன அம்பானி ஓனர் கண்ட்ரோல் அந்த மாதிரி நாங்கள் எடுத்துப்போம் எல்லாமே நாங்களே எடுத்துப்போம் இவங்க ரெண்டு பேரும் இல்ல வாய் இருக்குன்னு பேசுறேன்
வீட்ல எல்லாம் எப்படி உங்களை பாக்குறாங்க சார், எப்படி ரெஸ்பெண்ட் பண்ண என்ன அப்படி படிச்சு வேலைக்கு எல்லாம் போயிட்டு யூடியூப்ல எல்லாம் போயிட்டு ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்களா? அப்படியே வராது வெளியே போயிட்டு இல்ல வீட்டுல சப்போர்ட் தான். உங்க அம்முதான் கொஞ்சம் இதுவா இருக்கும், வீட்டுல போனா டிவியில போட்டு பாத்துன்னு இருப்பாங்க, அப்படியே வெளியே போயிடுவாங்க. நீங்க கமிட்டடா சிங்கிளா? ஏன்னா மார்ச்ல உங்களுக்கு மேரேஜ் ஆனாங்க. இந்த க்வெஸ்சன் உங்ககிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணிறேன். வந்து ஒரு பொண்ணு வந்து தான் இருக்கா கட்டினா இவனை தான் கட்டுவாட்டு. அப்படியே இல்லையா, லவ் மேரேஜா? இல்ல இது கைட் பண்றீங்க ஜி, டிபிக்கலி அரேஞ்ச் மேரேஜ். எனக்கு ராஜஸ்தான் குல்ஃபி ரோல் வேணும். இல்ல அவங்க வீட்டுல அவங்க அம்மா பாத்துட்டே இருந்தாங்க, ஏதோ புக் இருக்குன்னு எடுத்து பாருங்க வந்து இந்த மாதிரி மண்டபம் எல்லாம் பாத்துருவேன். நானும் அப்படியே கலையிலே வந்தேன். சரி நம்ம இதுக்கு ஏதாவது சாப்பிடுதே இல்ல கலையில சாப்பிடுவோம், எல்லா ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன் சாப்பிடுவேன். ஆன்டி இதை மட்டும் கண்ணு மட்டும் சேர்த்து விட்டுருங்க. அதுக்கு வந்து நீ கேட்டுருக்க கூடாது, பதிலே கிடையாது. நானும் லிங்க் போட முடியாது. நடுவுல கொஞ்ச நாள் கமிட்டடா இருந்தேன், அப்புறம் சிங்கிள் ஆயிட்டேன். எந்த மாதிரி எடுத்து அது ரீசன் தெரியவே இல்ல. போய் பண்ணி நாளை கால வர சொல்லுங்க, நைட் ஃபுல்லா ஷூட் போவோம். இல்ல எல்லா பேசிலயும் அந்த ஷாக் தெரியும் சார். கம்பெனி காமிரா எல்லாம் என்ன வளந்துறோமோ, என்ன வர பேசுறா, என்னடா வேணும் உங்களுக்கு ஜி? நான் சொல்றேன் எனக்கு ஏலாம் பத்தல. வெளியே வரல
எப்படி எல்லாருமே இவன மாதிரி இல்லடா சொல்ற சீனுக்கு நீ கான்ட்ரவர்சி அதை பேசுற மாதிரி பேசுறேன் நீ இஷ்டத்துக்கு யார் இல்ல அவன் வந்து ஏதோ பேசும்போது அவன் குழப்பில மழை பெய்ய கேட்டுக்கு பதில் சொல்லு அதான் அடுத்த வருஷம் கல்யாணம் உள்ள வரும்போதே கேட்டேன் இந்த மாதிரி எல்லாத்தையும் அப்புறம் அதிகமா பொண்ணுகிட்ட ப்ரொபோசல் வந்ததா ஒரே ஒரு பொண்ணுதான் ஐ லவ் யூ சொல்லிச்சு அதுவும் ஃபெயிலியர் ஆகி போச்சு 4 வருஷத்துக்கு முன்னாடி போதுமா ஐயோ இதை சொல்லிட்டேன் இல்ல இல்ல ஒரு கேமரா இருந்தா உண்மை வராம 3 கேமரா வச்சு அதுதான் உண்மை இந்த வீடியோ போட்டிருக்கேன் எனக்கு உள்ள அதை அது வந்து இவனுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் நான் பார்க்காம விட்டுட்டேன் சத்தியமா பார்க்கல ஏன்னா அப்பெல்லாம் எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் அப்பெல்லாம் ஸ்டார்டிங்ல வந்து இப்போ வந்து 2K Kids என்ன மாரி போறாங்களோ அப்போ நான் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன் இந்த போஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடுங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா ஃபேஸ்புக்கு ஓகேங்களா அந்த மாதிரி யூஸ் பண்ணி இந்த ஃபேஸ்புக் அப்பெல்லாம் எனக்கு தெரியாது ஸோ நான் வந்து ஏதோ முன்மை மிஸ்ட்ரம் வந்து போயிடுச்சு ரொம்ப மன வருத்தமா இருந்திருக்கு மெசேஜ் எதுக்கு அனுப்பிச்சா
ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உன் ஃப்ரெண்டு எனக்கு மெசேஜ் பண்ணல. அது ஏன்டா உனக்கு பண்ணணும்? என்னாச்சு? சேனல் ஸ்டார்ட் பண்ணோடனே அவங்கள ஒரு நாள் எங்களை பாக்குறதுக்கு கோசம் வந்தாங்க. ஏய் இது யாரு தெரியும்? என்ன விஷயம்? சேனல் ஸ்டார்ட் பண்ணோடனே இவங்க எல்லாம் உள்ள இருந்தாங்க. இப்ப இப்ப சேனல் வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இவங்க எப்பப்பெல்லாம் போர் அடிதான் அப்பப்பெல்லாம் என்ன அடிச்சு டீ போட சொல்லுவாங்க. நான் அந்த கிச்சன் விட்டு வெளியே வர முடியாது. இவன் இப்படியே இருந்தாங்க ரொம்ப இதாக டீ போடுறான்னு. இப்பதான்டா வெளியே வந்து உட்காந்து அதுக்குள்ள உணர் டீயான்ற மாதிரி நான் என்னாச்சு கரெக்டா அந்த மாதிரி வராங்க. அந்த மாதிரி நான் அப்புறம் தான் யோசிச்சேன், எதுவும் மெசேஜ் பண்ண மாதிரி இருக்கு. கிச்சன் உள்ளே மேகி அப்படியே செஞ்சுட்டே இருந்தேன். வெளியே எடுத்துட்டு வர எடுத்துட்டு வர ரொம்ப நேரமா சொல்லியிருந்தாங்க. சரி வேற வழி இல்ல, துண்டை கட்ட போட்டு போய் உட்காந்து இவனுக்கு சரி மறந்துட்டு இருப்பான் படம் சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஏய் நீ அன்னைக்கு இந்த மாதிரி பண்ணனு சொல்லிட்டு அந்த பொண்ணு எதிரே சொல்லி விட்டேன். அப்புறம் என்னாச்சு? தேடி பார்த்தா மெசேஜ் எல்லாம் மெசேஜ் இருக்கு, அனுப்புன ஸ்கிரீன்ஷாட் எடுத்து. அப்புறம் எங்க தலைவன் வடிவேல் சொல்ற ஊர்கா வச்சாச்சு சொல்ற மாதிரி மேகி வச்சாச்சு. அப்ப அவங்களுக்கு மெசேஜ் பண்ணா இப்ப எப்படி இருக்கான் பாருங்கன்றது அப்படி சொல்லுவாரு. துண்டு கட்டி எதிர்பார்க்கறாங்க. கண்டிப்பா எந்த ஒரு கண்டென்ட்டும் தேவையில்ல, ஸ்கிரிப்டும் தேவையில்ல, தலைவர் ஒருத்தரே போதும் நினைக்கிறேன். சமைக்கிறான், அடிக்கிறான், உயிரை வாங்குறான், டீ சூப்பரா போடுவான். எங்களோட டீம் சார்பாக உங்களுக்கு பெரிய பெரிய ஒரு வாழ்த்துக்கள். நீங்க உங்களோட ஃபேன்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது சொல்லணும்னா தாராளமா சொல்லணும். அந்த 4 பேர் 4 ஃபேன்ஸுக்கு நன்றி சொல்லு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நீ கேட்ட மாதிரி முதல்ல இருந்து ஒருத்தர் ஆரம்பிச்சாரு நாங்களா சேர்ந்து பண்ணோம் அப்படின்றத விட எங்களை எவ்வளவு தூரம் நம்பிக்கை வச்சு எங்களை கூட்டு வந்தது, நிறைய விஷயங்கள் ஹெல்ப் பண்ணது, ஸ்பான்சர் பண்ணது, சோறு வாங்கி கொடுத்தது, இந்த மாதிரி எத்தனையோ விஷயம் பண்ணது எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் ஆபீஸ் வந்து பாப்பாரு, 4 பேர் ஒரு இடத்துல இருப்போம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ப்ரோ வந்து பயங்கரமா இன்டர்வியூ எடுத்தாப்புல சம மஜாவா போச்சு. இப்போ முக்கியமா சொல்லணும்னா எங்களுக்கு அப்புறம் இந்த வீடியோ வேற லெவலே ட்ரெண்ட் ஆக போகுது. என்னன்னா வேற லெவல் பண்ணிக்கோ. ஏன்னா எங்கெல்லாம் தாக்கத்துக்கு எந்த கோயிலுமே பாருங்க, யூடியூப் கோயிலுன்னா எங்க பேக்கெட் இருக்குல்ல, சரிங்களா? இதுக்கு மேல சொல்லணும்னா நம்ம 90 சென்ட் ட்ரெண்ட் ஆக போகுது, அதனால நாங்க அப்படியே முச்சிக்கிறோம். நாம அப்படியே மாட்டி ஆகிக்கலாமா? சரி மாமே.
ஆதன் தமிழ் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கனை பயங்கரமான ஒரு கலால் மாணவர் இன்டர்வியூ நீங்க பாத்துருப்பீங்க. மீண்டும் நான் சொல்ல உங்களுக்கு சந்திக்கிறேன். உங்களுக்கு நான் உங்களுக்கு பிள்ளைங்க.